நாகப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவன் தமிழ் மீடியத்தில் படிச்சு வருவான். நீங்க கல்வி சிபிஎஸ்இ ஒரு பாடத்திட்டம், மாநில கல்வி ஒரு பாடத்திட்டம், இது இல்லாம இன்டர்நேஷனல் எஜுகேஷன் முறையில ஒரு பாடத்திட்டம், வெவ்வேறு வகையான டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு. இந்த டிஸ்பாரிட்டிஸ் இருக்கிறதுல கேள்வித்தாள் மட்டும் ஒன்னா வரும். நீட் எப்படி எழுதுவாங்க? இந்தியாவில எந்த மாநிலம் பாதிக்கப்படாம அது எப்படி தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்படுது? இந்தியா முழுவதும் பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம். மாணவர்கள் போட்டு கசக்குகிறார்கள். 10வது வகுப்புலயும் பப்ளிக் எக்ஸாம், 11வது வகுப்புலயும் பப்ளிக் எக்ஸாம். இதை விட ஒரு ஒரு கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? பரீட்சை ஒரே ஒரு 12வது வகுப்புல மட்டும் பொது தேர்வு வரை அப்படி மக்கள் கேட்கலங்கிறதுக்காக மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? நான் வந்து இங்க எனக்கு ட்ரெயின் விடுங்கன்னு நான் கேட்கறேன், ட்ரெயின் விடல. நீங்க ஷேர் ஆட்டோல தான் போகணும்னு கொண்டாந்து வண்டியில் இருக்கிறீங்க, அப்புறம் ஷேர் ஆட்டோல தான் நான் ஏறிட்டு போவேன். எனக்கு நீட் வேண்டாங்கிற நீட் கொண்டாந்து திரிக்கும் போது மாணவர்கள் எழுந்து தான் செய்வாங்க. ஆண்டே சொல்றார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் 25,000 மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அது தேவை, அது அது ஒரு நீட், அது ஒரு நெசசிட்டி. அதை நீ திரிக்கிற, திரிக்கும் போது நான் வேணாட்டு புறக்கணிச்சு போயிட முடியுமா? அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். நீ எவ்வளவு மோசமான தேர்வை கொண்டு வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் வேண்டாம்.